பதிவு செய்திருக்கிறது. எனவே அதற்கு முதற்கட்டமாக விவசாயிகளுடைய வருமானத்தை குறைத்தால், விவசாயிகளுக்கு வழங்குகிற இலவச மின்சாரத்தை நிறுத்தினால், விவசாயிகளுடைய வருமானம் பறிபோனால், அவர்கள் நிலத்தை பெரிய கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தந்து விடுவார்கள் என்கிற நோக்கத்தில்தான் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் இவைகளை செய்கிறார்கள். விவசாயிகள் தங்களுடைய வேளாண்மையை தங்களுடைய விருப்பம் போல் செய்ய முடியாது. தங்களுடைய விளைபொருட்களை அவர்கள் விலை வைத்து விற்க முடியாது. மாறாக பெருமுதலாளிகளிடம்தான் அவர்கள் விற்க வேண்டிய சூழல் வரும். அவர்கள் வைப்பதுதான் விலை. அரசாங்கம் விலை நிர்ணயம் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படும். குறைந்தபட்ச கொள்முதல் என்கிற கொள்முதல் விலை என்பது மாறிப்போகும். இவைகளையெல்லாம் மனதில் கொண்டுதான் மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் இதை செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் பிஎஸ்என்எல் நிறுவனத்தை மூடிவிட்டார்கள். அரசினுடைய வெற்றிகரமான பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு 4G கொடுக்காமல் அவர்கள் மற்ற தனியார் நிறுவனங்களுக்கு 4G கொடுத்தார்கள். அதே போல தனியார் நிறுவனங்களை கூட அவர்களுக்கு வேண்டாத நிறுவனங்களை அழித்து விடுகிறார்கள். இன்றைக்கு தமிழ் இந்தியாவில் பல்வேறு தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இருந்த பொழுதும் கூட பிஎஸ்என்எல் மறைந்து போய்விட்டது, ஏர்செல் மறைந்து போய்விட்டது, ஏர்டெல் மறைய இருக்கிறது, ஜியோ மட்டும்தான் நீடிக்கும். எனவே இவ்வளவு பெரிய இந்தியாவில் ஒரே ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தொலைத்தொடர்பை அவர்கள் ஏகபோகமாக வழங்குவதைப் போல விவசாயத்தையும் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். 10 பேர் அல்லது 20 பேர் கொண்ட ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் கும்பல்தான் இனிமேல் இந்தியாவினுடைய விவசாய கொள்கையை முடிவு செய்யும் என்பதுதான் இதனுடைய போக்கு. எனவே இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். விவசாயிகளுக்கு இந்த விஷயம் இன்னும் அவருடைய காதில் எட்டவில்லை. இது ஏதோ நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டிருக்கிற ஒரு மசோதா என்று கருதுகிறார்கள். அப்படியல்ல, 5000 ஆண்டு பழமை வாய்ந்த இந்திய விவசாயத்தை ஒழிப்பதற்காக ஆர்எஸ்எஸ் செய்கிற சூழ்ச்சி இது. இதை கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். பொதுமக்களும் எதிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்வோம். நீங்கள் வந்துங்க, நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு பெரிய இழிவு அது. எப்பொழுதுமே நாடாளுமன்றத்தில் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் யாரையும் நீக்குவது என்பது கிடையாது. ஆனால் சமீப காலங்களாக பாரதிய ஜனதா அரசு இதை செய்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன் நாடாளுமன்றத்தில் யாரையும் வெளியில் அனுப்புவது கிடையாது அல்லது ஒலிபெருக்கியை நிறுத்துவது கிடையாது என்று சொன்னால், நாடாளுமன்றம்தான் எதிர்ப்பு குரலை பதிவு செய்கிற இடம். எனவே அந்த எதிர்ப்பு குரல் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் அரசாங்கம் அதை காது கொடுத்து கேட்க வேண்டும். அதுதான் ஜனநாயகம். அவர்கள் அதை செய்ய மறுக்கிறார்கள். ஏனென்றால் சர்வாதிகாரிகளுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்காது.